ஆம்பூர் பிரியாணி திருவிழாவில் பீஃப் பிரியாணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். மாநில எஸ்சி எஸ்டி ஆணையத்தின் நடவடிக்கை சங்கத்துவ சதியை முறியடிப்பதாக அமைய வேண்டும் என விசிக தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் கருத்து. தண்டனை கைதிகள் முன்கூட்டியே விடுதலை கோர சட்ட உரிமையோ அல்லது அடிப்படை உரிமையோ இல்லை, சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்தியாவின் சில்லறை வணிக பணவீக்கம் அதிகரிப்பு. ஏப்ரல் மாதத்தில் 7.79% உயர்வடைந்ததால் மக்கள் கவலை. நீதிமன்றம் அதன் எல்லையை தாண்டி வரக்கூடாது என சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. நீதிமன்றங்களுக்கு எல்லைக்கோட்டை வரையறுக்கும் சட்ட அமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என காங்கிரஸ் கட்சி கண்டனம். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 42 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி, மாநில மருத்துவத்துறை தகவல்.